வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் நான் ரொம்ப காலமாக நம்ம மாடி வீட்டோட்டம் அமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் வாங்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்து எனக்கு இந்த மாதம் பட்ஜெட்டில் கொஞ்சம் சேர்த்து வச்சு எனக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அந்த திங்ஸை வந்து பார்ப்போம், வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருட்கள் மட்டும்தான் கொஞ்சம் வாங்கியிருக்கு. பார்த்திங்கன்னா வந்து க்ரோபேக்ஸ் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம், அதுக்கப்புறம் பஞ்சகாவியம், அப்புறம் வந்து தூள், அந்த மரத்தூள் இருக்குல்ல அது. க்ரோபேக்ஸ் வந்து டிஃப்ரெண்டான சைஸில் நான் வாங்கியிருக்கேன், 15x15. அப்புறம் வந்து ஒவ்வொரு செடி வைக்கிற மாதிரி ஒரு 8 க்ரோபேக்ஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொல்லிவிட்டு நான் வந்து செடி வந்து வைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் நார்த்தூள் பார்த்திங்கன்னா பசுமையாக இருக்குது, மண்ணில் கலந்து செடி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, வேரும் நல்லா ஊன்றி வருது. நான் சின்ன சின்ன விதைகள் வந்து நட்டு வச்சு பார்த்தேன். ஸோ நான் வந்து அந்த வேர் வந்து நல்லா படர்ந்து வந்து போகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உயிர் ஊக்கின்னு சொல்லிட்டு உரம் வாங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து மண்புழு உரம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இது ஃபிஷ் அமினோ அமிலம் அப்படி சொல்லுவாங்க, மீன் அமிலம், அது வாங்கியிருக்கேன். தென் வந்து பஞ்சகாவியம் வந்து வாங்கியிருக்கேன், அது வந்து இன்னொரு பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து ஒரு 5 ml எடுத்துகிட்டு 1 லிட்டர் தண்ணியில் அல்லது 10 ml எடுத்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு பாய்க்கணும். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் நார் கட்டி வந்து வாங்கியிருக்கேன். இதான் க்ரோபேக்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குது, வெளியே க்ரீன் கலரில் இருக்குது. இந்த க்ரோபேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வெவ்வேறு விதமான வடிவங்கள்லாம் இருக்குது. ஸோ சைஸும் வந்து வேறு மாதிரி இருக்குது, அந்த வடிவமும் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு செடி வைக்கிறதுக்கும் தகுந்த மாதிரி வந்து அமைப்பெல்லாம் இருக்குது. முதல் தடவை நான் வந்து விதை வாங்கிறதுனால நிறைய வாங்கலை, கொஞ்சம் விதைகள் மட்டும்தான் இப்போ வந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் செடிகள் போட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீலப்புடலை, அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய், அது வந்து கொடி அவரை, இது வந்து ஊதா கத்திரிக்காய். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுரைக்காய், இது வந்து செடி அவரை, பீர்க்கங்காய், சிகப்பு வெண்டை. சிகப்பு வெண்டை ரொம்ப பயனுள்ளது, மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ விதைகள் தான் வாங்கியிருக்கேன். இதோட முளைப்பு திறன் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரைக்காய், பீர்க்கங்காய், அப்புறம் சிகப்பு வெண்டை வந்து முளைக்க வச்சேன். இப்போ பார்த்திங்கன்னா சிகப்பு வெண்டை வந்து நல்லா முளை வந்திருக்கு, ஒரு 3 டேஸ்லேயே வந்து முளை வந்துட்டு சுரைக்காயும் சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோவும் நெக்ஸ்ட் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.